வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துறதா நம்ம மோடி அவர்கள் சொல்றாரு. எதுக்குமே பெருசாக ரியாக்ட் பண்ணாத மோடி அவர்கள் இன்னைக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து மாற்ற முடியாது, விவிபேட்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. உடனடியாக ரியாக்ட் பண்ண மோடி, இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு, இந்தியா கூட்டணிக்கு பெரிய பின்னடைவு. ஏன்னா பெரும்பாலான மக்கள் எலக்ட்ரானிக் ஓட்டை தான் விரும்புகிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இதில் தவறு நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க வந்து ஓட்டு சீட்டு முறை வந்ததுன்னா இந்தியா கூட்டணி பூத் கேப்சரிங் பண்ணி கள்ள ஓட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு சரியான முடிவை செஞ்சுருக்குங்கிறாரு. இதை கேட்குறது வந்து எப்படி சிரிக்காமல் இதை சொல்கிறாருன்னு நமக்கு புரியல. உச்சநீதிமன்றம் ஆளுநர் விஷயத்தில் ஆகட்டும், வெள்ள நிவாரணத்தில் இவங்க பின்வாங்கினதாகட்டும், வெள்ள நிவாரணம் கொடுக்கலன்னு கேஸ் வரும்போது வெங்கட்ரமணி அட்டார்னி ஜெனரல் இல்லை இல்லை நாங்கள் கொடுத்துட்றோம்னு பின்வாங்கினதை பார்த்தோம், ஆளுநர் வாபஸ் வாங்கினதை பார்த்தோம், அதாவது ஒப்புதலே கொடுக்காமல் உச்சநீதிமன்றத்தில் வரும்போது மறுபடி வாபஸ் வாங்கினதை பார்த்தோம். செந்தில் பாலாஜி நீக்கி அதை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி சொல்லி அது உச்சநீதிமன்றம் போகுதுன்னு தெரிஞ்சவுடனே மறுபடி வாபஸ் வாங்கினதை பார்த்தோம். அதே மாதிரி லட்சத்தலைவி எம்பிக்கு வந்து எம்பி பதவியை கொடுக்க சொல்லும் போது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்த உடனே காலையில் 11 மணிக்கு வழக்கு வந்து 10 மணிக்கு கொடுத்த மிகப்பெரிய வீராதி வீரர்கள் தான் மோடி அவருடைய கூட்டமும். இப்படிதான் சொல்லணும், வேறு என்ன சொல்கிறது. ஏன்னா பிரதமர் அப்படின்னு ரொம்ப மரியாதை தந்தாலும் அவருடைய பேச்சுக்களை பார்த்திங்கன்னா அந்த பிரதமர் கூடிய தகுதி இருக்கான்னு முக்கியம் ரொம்ப கஷ்டமாகுது. சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு இனத்தின் மீது ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர்னால் மோடி அவர்கள் மட்டும்தான், இனிமேல் கூட யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா கோத்ரா எரிப்பு சம்பவத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இவ்வளோ பேரை கொன்னதில் வந்து இவர் ஒரு குற்றப்பத்திரிகை இவர் மேலேயும் தாக்கல் பண்ணி இவர் வெளியில் வந்துட்டார். அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்லாம் கேஸ் போட்டு இவர் என்ன பாடுபடுத்தினார்னு தெரியும். சட்டத்தின் பார்வையில் நீங்கள் தப்பிக்கலாம், ஆனால் மேலே இறைவன் இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நமக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவ்வளவு தவறும் பண்ணிட்டு இவ்வளவு வேகமாக அவர் பேசிகிட்டு இருக்காருன்னு நம்ம என்ன சொல்கிறது, ஜனநாயகம் தான், மக்கள் இறுதி எஜமானர்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை. இதையும் தாண்டி இன்னொரு இஷ்யூ, மோடி அவர்கள் மீதான வழக்கு இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் வருது, உயர் நீதிமன்றத்தில். முஸ்லீம்களை ரொம்ப, அதாவது இந்து கடவுள்களை வச்சு ஒரு ஓட்டு கேட்குறாரு. அந்த நீதிபதி இன்றைக்கி லீவுங்கிறதுனால அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மோடி அவர்களின் மீது போடப்பட்ட வழக்கு நீதியரசர் லீவு விடுமுறை அப்படிங்கிறனால ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்களே என்ன விஷயத்தினு என்னென்ன யோசிக்கணுமோ யோசிச்சுக்கோங்க. ஏன் இது சொல்கிறோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பீகாரில் போய் மறுபடியும் மோடி அதே பேசுகிறார். என்ன சொல்கிறார், இன்றைக்கி ஓட்டு நடந்துட்டுருக்கும்போது என்ன சொல்கிறாரு, கர்நாடகாவில் முஸ்லீம்களுக்கு கோட்டா கொடுத்துட்டாங்க, அதே போல் பீகாரில் கொடுக்க போகிறாங்க. எப்படி ஒரு அபத்தமான ஒரு பேச்சை எப்படி பேசுகிறாருன்னு தெரியல. ஏன்னா எப்படி கொடுக்க முடியும், நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்தியா கூட்டணி வந்து இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் நிதிஷ்குமார் இருக்கார். நிதிஷ்குமார் இவ்வளோ நாளாக பழசெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தார், அவரும் உடன்பட்டு தானே பேசிகிட்டு இருந்தார். ஏற்கனவே கர்நாடகாவில் தேவகோடா 1994 தேவகோடா தான் கொண்டு வராரு இந்த முஸ்லீம்கள் கோட்டா. அதுக்கப்புறம் உங்கள் கவர்மெண்ட் பொம்மை இருக்கும்போது உச்சநீதிமன்றம் சொல்லி தான் அதை உள்ளே நுழைக்கிறீங்க. இதில் காங்கிரஸோடைய ரோல் என்ன, இன்னும் குறிப்பாக கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை, அது நம்மளோட இறணும். எப்படி கொடுக்காத எப்படி கொடுத்தேன்னு சொல்லுவீங்க, கோயபிள்ஸ் மாதிரி ஒரே ஒரு தப்பை வந்து இல்லை வந்து ஒரு பொய்யை திரும்பி திரும்பி சொன்ன உண்மை அப்படிங்கிறது மோடியோட எண்ணம், அவங்களுடைய பரிவாரோடைய எண்ணம். ஏன்னா மோடியோட கேரண்டின்னு விளம்பரம்லாம் போட்டுட்டு இருந்தார் பல கோடி செலவு பண்ணி, இப்போ அந்த பேச்சே மறைஞ்சு போச்சு. ஏன்னா 102 தொகுதியில் வந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு, ஐயா உங்கள் கேரண்டி சொன்னால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, வேறு மாற்ற ஸ்கிரிப்டை மாற்றுக்குன்னு ஸ்கிரிப்டை மாற்றி முஸ்லீம்கள் வந்து எல்லாம் கொள்ளடிச்சிட்டு போகிறாங்க, அது இது என்னென்னமோ சொல்கிறார். இதில் என்ன காமெடினா, எல்லாமே வந்துருச்சு, தேர்தல் ஆணையம் இதை பார்த்துட்ருக்குது, அவருக்கு நோட்டீஸ் கொடுக்காம கட்சிக்கு நோட்டீஸ் கொடுக்குது, சரி அதாவது பரவாயில்ல, இன்றைக்கி வழக்கு அதுவும் தள்ளி வச்சுருக்காங்க, சரி அதை கூட எடுத்துக்கலாம். என்ன சிக்கல்னா, திடீர்னு மறுபடியும் அதையே இன்ஸ்டால் பண்ணி பேசுகிறாருன்னா ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. இந்த இப்போ வர இந்த இன்றைக்கி இருக்க நடக்கக்கூடிய 88 தொகுதிகளில் அநேகமாக இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து மேட்டரை மாற்றிடுவார். நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து அவர் டியூனை மாற்றுவார். என்ன மாற்றுவார்னா, இன்னும் முஸ்லீம்கள் மேலே திட்டுவார். ஏன்னா அவருக்கு என்னென்னா, ஒன்றும் ஓட்டு ஆகலை, போன 102 அவுட்டு, இதாவது பரவாயில்ல, 102வது பெரும்பாலும் இந்தியா கூட்டணி ஜெயிச்ச இடம், தமிழ்நாட்டில் 38 தொகுதி தமிழ்நாட்டிலே ஜெயிச்ச இடம், அதனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய தொகுதியில் பார்த்தா லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டு ஹேமாமாலினி மதுரா அங்கேயே பிரச்சனைங்கிறாங்க. இவர் யார் ஜெயிக்கக்கூடாது, அம்கோரா அம்ரோகா தொகுதியில் யார் ஜெயிக்கக்கூடாது, அஷித் அலி அவரும் ஜெயிக்கிறாரு. இப்படி வரக்கூடிய ரிப்போர்ட் திடீர்னு பார்த்தா சமாஜ்வாதி கட்சி தலைவர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது, சூப்பராக போயிட்டுருக்குது, மக்கள்லாம் சூப்பராக வாக்களிக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சுன்னு.
எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 மணிக்கு இப்போ சபாச்சஜியில் இருக்க ஒருத்தர் சூப்பராக போயிட்டு இருக்குது, எல்லா தொகுதியிலும் நாங்கள் கலக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க ஜெயிப்பாங்களா? பேசாத பிஜேபி ஜெயிக்குமா? ஒரு பக்கம் மேற்கு வங்காளத்தில் ஐயோ வன்முறை பண்ணுறாங்க, யாரையும் உள்ள விடலை, சொல்கிறது யார்? பிஜேபி. மம்தா பானர்ஜி சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து பண்ணுறாங்க, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து தமிழ்நாட்டில் அண்ணாமலை 1 லட்சம் ஓட்டு காணுங்கிறது, இங்கே இருக்கக்கூடிய தமிழிசை ஐயோ எனக்கு ஓட்டு போடுறவங்களெல்லாம் நீக்கிட்டாங்க. ஏங்க தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோல்லிங்க இருக்குது? எல்லாருக்கும் ஊருக்கே தெரியுங்க தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோல். தேர்தல் ஆணையம் தப்பாலாம் வச்சுக்கிட்டு கேட்டால் திமுகவுக்கு தேர்தல் ஆணையம் துறை போகுதான். பெரிய காமெடியில் காமெடி, திமுகவுக்கு தேர்தல் ஆணையம் துறை போகுதுன்னு சொல்கிறது. திமுகவுடைய விளம்பரத்தை 20-30 தடவை கடிதம் எழுதி கடைசி நேரத்துக்கு தான் ஒப்புதலை கொடுத்தாங்க. அதுக்காக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வேறு போட்டாங்கல்ல ஆர்எஸ் பாரதி, எல்லாத்துக்கும் தெரியாதா? தேர்தல் ஆணையம் எப்படி திமுக கண்ட்ரோலில் இருக்குது? தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? தேர்தல் ஆணையத்தில் 2 தேர்தல் ஆணையர்களை கடைசியாக போட்டார் மோடி, யார் சொல்லி போட்டார்? அவர் தானே செலக்ட் பண்ணார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடி ஏர் கண்ட்ரோலில் இருக்குது, சிபிஐ ஏர் கண்ட்ரோலில் இருக்குது, ஐடி ஏர் கண்ட்ரோலில் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி இருக்க நேரத்தில் வந்து இவர் அதாவது என்ன மோடி அவர்கள் சொல்கிறத வச்சு இது உண்மை ஆயிராது. ஒன்று இன்னொன்று, இன்றைக்கி மோடி அவர்கள் இன்றைக்கி பீகாரில் பேசுனதை வச்சு நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஒரு ஓட்டு தலித் ஓட்டும் முஸ்லீம் ஓட்டும் கிடைக்காது. சரி, இப்போ ஓபிசி ஓபிசிங்கிறாங்க, ஓபிசிலாம் ஏற்கனவே ராகுல் காந்தி சொல்லிட்டார், அதுவும் எடுபடாது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், என்னங்க மோடி நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவாருன்னு. மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஒரு பொருள் வச்சுக்கிட்டு அந்த பொருள் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருளை வீட்டில் வைத்தால் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். ஆனால் பொருளே இல்லையனா? இப்போ இவர் சொல்கிறதுக்கு ஒரு மேட்ரு வரணும்ல, முஸ்லீம் சரி ரைட்டு, அடுத்து என்ன சொல்லுவீங்க? மறுபடியும் முஸ்லீம். எல்லா இடத்துலையும் இதே சொன்னீங்கன்னா எப்படிங்க மெட்டீரியல் ஆகும்? ஒரு இடத்துல மெட்டீரியல், எல்லா இடத்துலையும் இது. இப்போ ராஜஸ்தானில் இந்துக்கள் நிறையா இருக்காங்க, அங்கே போய் சொல்கிறீங்க ரைட்டு, அடுத்த நாள் நீங்கள் மாற்றுறீங்க முஸ்லீம்களுக்கு நாங்கள் தான் சில விஷயம் கொண்டு வந்தோம். ஏன்னா ஒருவேளை உச்சநீதிமன்றம் எடுத்துருச்சுன்னா அதுதான் பிரச்சனையாச்சு அவருக்கு. முதல் நாள் முஸ்லீம்கள் ஸ்டாண்டு தப்பாக சொல்கிறாரு, 2வது நாள் முஸ்லீம்களுக்கு நிறையா பண்ணங்கிறாரு. இப்போ ஜிக்கலே யோசிப்பாங்கள்ல, ஏன்னா முதல் நாள் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து திட்டினார், 2வது நாள் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்குங்கிறாரு, உண்மையிலேயே ஏன் இப்படி பண்ணுறாரு? அப்புறம் இல்லையா உச்சநீதிமன்றம் வந்துடும் தான் ஜி சொல்கிறாரு, ஜி கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ என்ன வரும்? அடுத்து மோடி வந்துட்டார்னா முஸ்லீம்லாம் விரட்டி விட்ற போகிறாருப்பா, இப்படி தானே பேசுவாங்க. தொடர்ந்து இவருடைய பேச்சுக்கு இந்நேரம் தேர்தல் ஆணையம் இவர் தேர்தலில் வந்து நிக்காமத்து பண்ணியிருக்கணும். 6 வருஷம் வரலாறு இருக்குது. ஏற்கனவே உத்தவ் இவர் நம்ம உத்தவ் தாக்கரே அவங்க அப்பா அவர் என்ன பண்ணாங்க, 4 வருடங்கள் வந்து ஓட்டே போடக்கூடாது, தேர்தலில் பங்கேற்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா அவர் பேசிய பேச்சுக்காக? அப்போ பிஜேபி கூட்டணியில் இருந்தார். இன்னொரு பக்கம் திருப்பினா மகாராஷ்டிரா, இன்றைக்கி வர்ஷா கெலாட் மும்பை நார்த்து தொகுதியில் நிற்கிறாரு, பிஜேபி காங்கிரஸ் உடைய பிரசிடெண்ட். கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிற லெவலுக்கு இன்றைக்கி உத்தவ் தாக்கரே பேசுகிறாரு. வாக்குப்பதிவு ஆகிட்டு இருக்கும்போது உத்தவ் தாக்கரே எல்லாத்தையும் அளந்தளந்து பேசுவார். அவர் காங்கிரஸுடைய பிரசிடெண்ட்டு, மகாராஷ்டிராவில் நிற்கக்கூடியவர், கண்டிப்பாக ஜெயிக்கிறாரு, நார்த்து மும்பையில் நிற்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, உத்தவ் தாக்கரே சூப்பராக போயிட்டுருக்கு, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கும்போது ஏக்நாத் ஷிண்டே ஆளுங்க ஒன்றும் பேசலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவில் மேற்கு மம்தா ஒன்றும் பேசலை, பிஜேபி ஐயோ புலம்புது. இந்த பக்கம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி யூபி சமாஜ்வாதி சூப்பராக போயிட்டுருக்குங்கிறாங்க. இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி இந்தியா கூட்டணி எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குன்னு. சூப்பராக இருக்குதுன்னு சமாஜ்வாதி கட்சி தலைவர் சொல்கிறாருன்னா அங்கே இருக்க தொண்டர்கள் இன்னும் எஸ்டாவில் வேலை பார்ப்பாங்க. பிஜேபிக்காரன் என்ன நினைப்பாங்க, என்னடா சூப்பராக இருக்குங்கிறாங்க, 2019 அப்படி சொல்லியே. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்னதான் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது என்ன, அவரே நிற்கிறார், அகிலேஷ் யாதவ் நிற்கிறார், அவங்க மனைவி நிற்கிது, குடும்பமே நிற்கிது, குடும்பமே பின்னாடி சப்போர்ட் பண்ணுது. யோகியாக தானே இப்போ பண்ணுறாரு, யோகி காங்கிரஸை விட அகிலேஷ் எதுக்கிறார்? ஏன்னா அகிலேஷுடைய குடும்பமே இறங்கி வேலை பார்க்குறாங்க, அவர்களுக்கும் பெரிய சமுதாய ஊட்டு, அதனால தான் அரண்டு போய் யோகி பண்ணுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணு கட்சியை காப்பாற்றுங்கிற சரத்குமார் 10 ரூபா, சரத்பவர் 10 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 50 ரூபா செலவு பண்ணுறாரு, இவங்களை காலி பண்ணி ஆகணும். இப்படி இந்தியா முழுக்க என்னென்னா பிஜேபிக்கு எதிரான ஒரு பெரிய அலை காங்கிரஸ் உருவாக்கலை. ராகுல் காந்தி எவ்வளோதான் பண்ணாலும், மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி, மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா சரத்பவர், உத்தவ் தாக்கரே, இந்த ஆட்கள் எல்லாரும் இன்றைக்கி பெரிய பக்கபலமாக இருந்து தொடர்ந்து இந்த இன்றைக்கி மோடி அவர்கள் முஸ்லீம் 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 சொல்கிறத நம்ம இன்னும் சொல்கிறது நல்லா பேசிட்டுங்கிறேன். ஏன்னா இது மக்கள்கிட்ட எடுபடலை, வேறு மேட்ரு இல்லை, இதை தவிர வேறு என்ன பேசுவீங்க? வளர்ச்சி திட்டங்கள் நீங்கள் பேச முடியாது, எல்லா இடத்துலையும் அடி வாங்கியாச்சு. இனிமேல் போய் என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், இவர்கள் இஸ்லாமியர்களை பற்றி தொடர்ந்து பேச வேண்டும், பேசி இன்னும் 200 சீட்டு வரணும்ல, இதை விட கம்மியாக போகுது. இப்போ இந்துக்களே ஒன்று கொடுக்குறது நம்மளாம் என்ன நினைப்போம், நாங்கள் முஸ்லீம்ல நம்மளும் நல்லா தானே பழகிட்டு இருந்தோம், என்ன திடீர்னு வந்து சொத்தை பிரித்து கொடுக்குறாங்கிறாரு ராஜீவ்காந்தி, கேட்போமா கேட்க மாட்டோமா? இன்றைக்கும் சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க, இந்த தேர்தல் இந்தியாவில் எவ்வளவோ தேர்தல் கண்டிருக்காங்க, எமர்ஜென்சி பீரியட்ல, எமர்ஜென்சி பீரியட் இதே மாதிரி தான்,
என்னாச்சு, இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலை என்ன, அதை மனசில் வச்சு மோடி போடணும். என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, நல்லா தெரியுது அவர் முகத்தை பாருங்களேன், நல்லா தெரியுது ஒரு பதட்டம் வந்துருச்சு, என்ன பேசுறது ஏது பேசுறதுனே தெரியாமல் இருக்காரு. இவர் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க யார் எல்லாம் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. இந்த அந்த இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது அப்படின்னா மிக மிக முக்கியமான விஷயம், அது மட்டும் இல்லைன்னா மோடி அடிச்சிருப்பார். இது சரியோ தப்போ இதை இயற்கையோ ஒரு நல்ல வேலையை பண்ணியிருக்காங்க. பஞ்சாப்பில் இன்னும் அடி பலமாக இருக்கும் பொழுது, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் பார்த்தீங்கன்னா வண்டி கட்டிட்டு வந்து ஜாட்டி நேரத்தில் ஓட்டு போகிறாங்க. ராஜபுத்திர இனம் நம்ம ஏற்கனவே நிறைய பேர் நிறைய சொன்னாங்க, ஆனால் நம்ம விசாரித்த வரைக்கும் இல்லை சார், ராஜபுத்திர இனத்தில் 100 பேர் பார்த்தீங்கன்னா 70 பேர் இன்றைக்கி வந்து சமாஜ்வாதிக்கு தான் போகிறாங்க, சமாஜ்வாதிக்கு வெளிப்படை ஆதரவு கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன அரித்மேட்டிக் கணக்கு போட்டாலும் ராஜபுத்திரர் அகிலேஷ் யாதவ், முஸ்லீம் அகிலேஷ் யாதவ், தாழ்த்தப்பட்டவர்கள் அகிலேஷ் யாதவ், இது நம்ம யாதவர்கள் அகிலேஷ் யாதவ், வேறு யார் பிஜேபிக்கு ஓட்டு போடுவா? நீங்கள் சொல்கிறது முஸ்லீம் முஸ்லீம் இருக்கீங்க, முஸ்லீம்களால் திரளறவங்க இவங்க தான், இவங்க தான் அங்கே போயிட்டாங்களே. இன்னும் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம்களுக்குன்னா சமாஜ்வாதி கட்சி வந்து தலைவர் வந்து முஸ்லீமா இந்துவா? இது எல்லா மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. அதாவது போன தேர்தலையாவது லைட்டாக பண்ணார், இந்த தடவை முஸ்லீம் அக்ரெசிவாக பண்ணுறது காரணம் தோல்வி பயம் வந்துச்சு. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 200 கீழே இல்லை, இதெல்லாம் பார்த்தா 150 கீழே தான் வருவார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வரந்து வர உத்தவ் தாக்கரே பேசுகிறது கண்டிப்பாக காங்கிரஸ் தலைவர் ஜெயிப்பார், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் முஸ்லீம்களுக்கான அட்டாக் அதிகமாகும், பயமாகுது. கலவரங்கள வர அதாவது மூட்டி விட்டுருவாரோன்னு பயமாகுது. இவர் பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப ஓவராகுது, இதை எப்படி அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல. எது நடந்தாலும் கண்டிப்பாக இந்த ஜூன் 4 நல்ல பொழுதாக வெடியும் இந்தியாவுக்கு, ஏன்னா இவங்க பண்ணுற அராஜகம் அவ்வளோவா இருக்கிறது. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.